பாஸ்கரனின் அன்பு வணக்கம். மாற்றியோசி வலைதளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு முற்றிலும் வித்தியாசமான புதிரோடு உங்களை சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செந்தில் பாஸ்கரன் 1984 பிறந்தார். அவருடைய கொள்ளு தாத்தா ஏதோ ஒரு வருஷத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தார். அவருடைய 7வது பிறந்த நாள் ஆண்டு விழா, பர்த் அனிவர்சரி, ஒரு வருஷம் முடிஞ்சுன்னா 1வது ஆண்டு விழா, 2 வருஷம் முடிஞ்சுன்னா 2வது ஆண்டு விழா, 7 வருஷம் முடிக்கும்போது 7வது ஆண்டு விழா, அதுவும் அதே ஞாயிற்றுக்கிழமையில் வருது. கேள்வி அப்படின்னா, அவர் எந்த வருஷம் பிறந்தார்? என்ன சார் கொள்ளு தாத்தான்னு சொல்கிறீங்க? ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிறந்தார், 7 வருஷம் கழித்து ஞாயிற்றுக்கிழமையிலேயே பிறந்த நாள் வருது, அதை வச்சு பிறந்த நாள் பிறந்த வருஷத்தை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டுபிடிக்க போகிறோம். பல வித்தியாசமான சுவையான தகவல்கள்லாம் இதுக்குள்ளுக்குள்ளே நமக்கு வரப்போகுது. கொள்ளுத்தாத்தா பிறந்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஃபஸ்ட்டு சண்டே அந்த வருஷத்தில், அதுதான் 1வது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஜனவரியில் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை அவர் பிறந்தார். சரி, அப்படின்னா அடுத்து 1 வருஷம் முடிஞ்ச உடனே அவருடைய பிறந்த நாள் என்ன கிழமையில் வரும்? அது ஒரு கேள்வி. சாதாரண வருஷமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவருடைய பிறந்த நாள் திங்கக்கிழமையில் வரும், ஒரு நாள் தள்ளி வரும். அப்படிதானா சார்? அவ்வளோ ஈஸியாக நம்ம சொல்லிட முடியுமா சார் அப்படின்னு சொல்லி சொன்னால் முடியும். உதாரணத்துக்கு இப்போ நான் 2 கேலண்டர் வச்சுருக்கேன். இது 2021 முதல் ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி வருது, ஞாயிறு. அப்படின்னா 2021 ஒரு சாதாரணமான வருஷம், 2022 இதே 3ஆம் தேதி என்ன கிழமை வரும் அப்படின்னா திங்கக்கிழமை வரும்னு நான் சொல்கிறேன். சரி, என்கிட்ட 2022 கேலண்டர் இல்லை, 2022 சாதாரணமான வருஷம். அப்போ 2023 இதே ஜனவரி 3 என்ன கிழமையில் வரும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் வரும். அதைத்தான் நம்ம இதில் பார்த்துக்கிடலாம். 2023 ஜனவரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை. அதனால் 1 வருஷத்துக்கு 1 நாள் தள்ளி போகும். எல்லாம் ஃப்ரீதான் நடக்குமா சார் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆமாம். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், 1 வருஷத்துக்கு எத்தனை நாள் சாதாரணமான வருஷம் அப்படின்னு சொல்லி சொன்னால் 365 நாள். 365 நாள் அப்படிங்கிறது வந்து 52 வாரங்கள், 1 வாரத்துக்கு 7 நாட்கள், மொத்தம் 7×2=14, 7×5=31, 36, 364 நாட்கள் கூட்டல் 1. அதனால் 52 முழு வாரங்கள் முடித்து 1 நாள் வரும். அதனால் அடுத்த நாளைக்கு போகுது, 1 நாள் தள்ளி போகும். அதனால் ஒரு சாதாரண வருஷத்தில் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் பிறந்த நாளுக்கும் அடுத்த பிறந்த நாளுக்கும் 1 கிழமை தான் வித்தியாசம் வரும். சரி சார், லீப் வருஷம் வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ 366, அதனால் +2, அதனால் 2 கிழமை தள்ளி போகும். சரி, இப்போ நமக்கு 7 வருஷம் கழித்து அதே ஞாயிற்றுக்கிழமை வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன நடந்திருக்கு? ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1 நாள் தள்ளி போயிருக்கு, கரெக்டாக 7 நாட்கள் முடிஞ்சிருக்கு, அதே ஞாயிற்றுக்கிழமை திரும்பவும் வருது. இடையில லீப் வருஷம் வந்துச்சுன்னா மாறும்ல சார், 4 வருஷத்துக்கு 1 தடவை லீப் வருஷம் வரும்ல சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 4 வருஷத்துக்கு 1 தடவை லீப் வருஷம் வந்துச்சுன்னு சொன்னால் மாறும், இப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக 7 வருஷம் சாதாரண வருஷமாகவே வந்திருக்கு. அதுதான் இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட். சார் அப்படி வர முடியுமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. வர முடியும். எப்போ வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 100 ஆண்டுகள் கிராஸ் ஆகும்போது வரும். 100 ஆண்டுகள் கிராஸ் ஆனால் இப்படி வந்துருமா அப்படின்னா ஆமாம். சாதாரணமாக நம்ம வந்து 4ஆல் வகுபடுறது எல்லாமே லீப் வருஷம் அப்படின்னு சொல்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு அது பொருந்தாது. 100 ஆண்டுகள் 400ஆல் வகுபட்டால் மட்டும்தான் அது லீப் வருஷம். உதாரணத்துக்கு நீங்கள் 2000 எடுத்தீங்கன்னு சொன்னால் அது 400ஆல் வகுபடும்,
அதனால் அது லீப் வருஷம். 1900 நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது 400 ஆளை வகுபடாது, அதனால் அது லீப் வருஷம் இல்லை. அதனால் அந்த பக்கமும் இந்த பக்கமும் சேர்த்து 7 வருஷங்கள் சாதாரண வருஷங்கள் வந்துட முடியும். அதனால் முக்கியமான குழு அதுதான். அதனால் இப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கொள்ளு தாத்தா பிறந்தது அரவுண்டு 1900. ஏன் சார் 1700 இருக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், இருக்கலாம். ஆனால் அது 1900 ஒட்டி அப்படிங்கிறத அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்காகத்தான் செந்தில் பாஸ்கரன் 1984 பிறந்தார் அப்படின்னு கொடுத்துருக்கு. செந்தில் பாஸ்கரன் 1984 பிறந்தார்னா அவங்க அப்பா ஒரு 30 வருஷம் முந்தி பிறந்திருக்கலாம். அவங்க அப்பா அதாவது செந்தில் பாஸ்கரனுடைய தாத்தா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் பிறந்திருக்கலாம். கொள்ளு தாத்தா இன்னொரு 30 வருஷம், கிட்டத்தட்ட 90-100 வருஷம் முன்னால் பிறந்திருக்கலாம். அதனால் 1984 அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் பிறந்தது 1900 ஒட்டி அல்லது 1890 ஒட்டி அப்படி தான் இருக்கணும். அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்காக மட்டும்தான் இந்த க்ளூ. இப்போ நமக்கு 1900 ஒட்டி அவர் எப்போ பிறந்திருப்பார் அப்படிங்கிறத பார்த்தால் போதும். எப்போ பிறந்தால் 7 வருஷங்கள் உங்களுக்கு சாதாரணமான வருஷங்கள் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 1896 எடுத்தீங்கன்னா 96 நாளால் வகுடும், 2 + 8 = 16, 4 = 16. அதனால் அதை சேர்க்க முடியாது, அதை விட்டுறலாம். அப்போ 1897-98 சாதாரண வருஷம் தான். 1899 1900 400 வகுபடாது சாதாரண வருஷம். 1901 1902 1903 1904 போனீங்கன்னு சொன்னால் அது லீப் வருஷமாக ஆகிரும். அவர் 1897 பிறந்தாருன்னு வச்சுக்கிடுவோம். 98 முதலாவது ஆண்டு விழா, இங்கே 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது 1904 7வது ஆண்டு விழாவை கொண்டாடுவார். இது வரைக்கும் 1904 வரும்போது லீப் வருஷம் வந்துடுது, ஆனால் பிரச்சனை எப்போ தான் வரும் உங்களுக்கு, பிப்ரவரி 29ங்கிறது பின்னால் தான் வரப்போகுது. அதுக்காகத்தான் ஃபஸ்ட்டு சண்டே ஆஃப் த இயர், அவர் ஜனவரியிலே பிறந்துட்டாரியா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த குழுவினுடைய நோக்கம் வந்து அதுதான். இது லீப் வருஷமாக இருந்தாலும் அந்த பிப்ரவரி 29 வர்றதுக்கு முன்னாலேயே வந்துடுது. அதனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளாக கூடி 7 வருஷம் முடியும் போது கரெக்டாக 7 வாரம் முடிஞ்சு அவர் அதே ஞாயிற்றுக்கிழமையில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாரு. அதனால் அவர் பிறந்த வருஷம் 1897. மாற்றி யோசிப்போம்.